நெக்ஸ்ட் வந்து பார்ட் நம்பர் 4 பார்க்குறோம். பிஸ்னஸ் மேத்ஸில் எக்ஸாம்பிள் 1.5. ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ரேங்க் அப்படின்னா என்ன சொன்ன? தரம், அதாவது அணியின் தரம் காண்க. அணியின் தரம் காண்க. ஏற்கனவே சொன்ன தமிழ் மீடிய புக்கு இல்லை, அதனால் இப்படி எடுக்கிறேன். இதில் ஒன்றும் ரொம்ப ஒன்றும் நம்ம இங்கிலீஷ் தமிழ்னு பிரச்சனை வராது. சின்ன சின்ன வேர்டுக்கு மட்டும்தான் நமக்கு வரும், அது புரிஞ்சது தான் நமக்கு. ஸோ ஃபைண்ட் த ரேங்க் ஆஃப் த மேட்ரிக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா 3/4. ஸோ 3/4 இப்போ கூட நான் முன்னாடியே நான் சொன்னேன், நம்ம ஒரு அணியின் தரத்தை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மினிமம் ஆஃப், இங்கே முன்னாண்ட அந்த நோட்டு டெஃபினிஷனில் பார்த்தோம், மினிமம் ஆஃப் m, n, எம் ரோ என் காலம். இதில் சப்போஸ் நமக்கு இங்கே 3/4 அப்படிங்கிறப்போ இதனுடைய மினிமம் என்ன? 3. அப்போ அதனுடைய ரேங்க் வந்து நம்ம ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3 அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல எழுதிக்குவோம். தட் இஸ் ரோ ஆஃப் ஏ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 3. ஏன் 4 எடுக்கலைன்னா டெஃபினிஷன் படி நம்ம மினிமமாக இருக்கிறது, இதில் எது மினிமம் நம்பரோ அதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து ஓவர். அடுத்தது இப்போ நம்ம இது வந்து 3/4 மேட்ரிக்ஸு. நம்ம டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கொண்டு வர்றப்போ நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக தான் நம்ம கன்சிடர் பண்ணுவோம். ஸோ தட் நம்ம இப்போ இது ஒவ்வொன்றும் ஸ்கொயர் மேட்ரிக்ஸாக மாற்ற போகிறோம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இருக்குது? 1, 2, -1, 3 இருக்கு இல்லையா. இப்போ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா இந்த 1 விட்டுடலாம். 1 விட்டுட்டு மீதி என்ன இருக்குது? 2, -1, 3. ஸோ இந்த இடத்துல நான் ஒரு ஆர்டரை எடுக்கிறதுக்காக நான் அப்படி வெடிச்சிருக்கிறேன். 2, -1, 3 அப்படிங்கிறத, அதாவது இந்த இதை வந்து இதை வந்து நம்ம அப்படியே எடுத்துட்டோம். ரொம்ப லைன் போட்டோம்னா கன்ஃபியூஸ் ஆயிரும், அதனால் போடல, சும்மா லேஸாக போட்டு காமிச்சேன். ஒரு ஆர்டரை எடுத்ததுக்காக நான் ஃபஸ்ட்டு 1 கட் பண்ணிட்டேன். அப்போ மிச்சம் என்ன இருக்குது? 2, -1, 3. ஸோ இந்த இடத்துல 2, -1, 3. அப்போ இது வந்து 3/3 ஆர்டர் நமக்கு கிடச்சிருச்சு. அடுத்தது வந்து 2 விட்டுலாம். 2 விட்டுட்டு நம்ம எதை எடுக்கிறோம்? இந்த 1, -1, 3 எடுக்கிறோம். அப்போ இந்த இடத்துல பாரு, 1, -1, 3. ஸோ இந்த இது வந்துடுச்சு. அடுத்தது வந்து இந்த -1 விட்டுடலாம். அப்போ மீதி நம்ம எதை எடுக்கணும்? இந்த 1, 2, 3 எடுக்கிறோம். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 1, 2, and 3 இந்த மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு சாரி இந்த டிட்டர்மினன்ட் ஃபார்ம் கிடச்சிருச்சு. அடுத்தது இப்போ 1 கன்சிடர் பண்ணிவிட்டு இந்த இடத்துல சாரி இந்த இடத்துல 3 விட்டுடலாம். அப்போ மீதி என்ன இருக்குது? 1, 2, -1. ஏதோ ஒரு நம்பர் விட்டுட்டு மீதி 3, 3 வர்ற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இப்போ இதில் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி வருது. இது இதுவும் அப்படி தான், 4 ஈக்குவல் டு 0 அப்படின்னு வந்துடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஈக்குவல் டு 0 வர்றப்போ கண்டிப்பாக நமக்கு தேர்ட் ஆர்டர் வந்து இல்லை, அதனுடைய ரோ வந்து கண்டிப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி ரோ ஆஃப் ஏ நாட் ஈக்குவல் டு 3 வந்துடுச்சு. அடுத்து நம்ம என்ன எடுக்க போகிறோம்? செகண்ட் ஆர்டருக்கு போக போகிறோம் இல்லையா. ஸோ செகண்ட் ஆர்டர் மைனரில் பார்த்தீங்கன்னா அதில் செகண்ட் ஆர்டர் மைனரில் அதில் உள்ள நம்ம ஏதோ ஒரு நம்பர் எடுக்கிறோம். 2, -1, 4, 1. இதில் பார்த்தீங்கன்னா இங்கே 2, -1, 4, 1 இதை எடுக்கிறோம். இதை எடுத்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்குது? நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடச்சிருச்சு. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு வர்றதுனால நம்ம உடனே இதை ஸ்டாப் பண்ணிடலாம். நாட் ஈக்குவல் டு 0 வந்தாவே அந்த இதோடு ஸ்டாப் பண்ணிவிட்டு அதனுடைய ரோ வந்து 2, அதனுடைய அணியின் தரம் வந்து 2 அப்படின்னு சொல்லிடுறோம். இதில் இன்னும் ஒரு சின்ன பாயிண்ட் சொல்கிறேன். இதில் நான் சொல்ல வந்தது என்னென்னா, இப்போ நம்ம இதை எடுத்தோம் இல்லையா, இதை தான் நம்ம எடுத்தோம். இப்போ இதே தான் நம்ம எடுக்கணும் அப்படின்ட்டு இல்லை. இப்போ இதை எடுத்தீங்கன்னா கண்டிப்பாக ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. 6, 2, 12, 4, 3, 12 ஈக்குவல் டு 0 ஆயிடுச்சு. ஸோ நம்ம அடுத்தது வந்து இது கூட நம்ம எடுக்கலாம். இதை எடுத்தினாலும் நாட் ஈக்குவல் டு 0, இதை எடுத்தினாலும் என்ன கிடைக்கும்? நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு கிடைக்கும். அதே மாதிரி இந்த இதை எடுத்தினாலும் நாட் ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். பட் இதை எடுத்தீங்கன்னா ஈக்குவல் டு 0 அப்படின்னு வரும். இப்போ நான் இந்த ரவுண்ட் பண்ணுறதை பாரு, இந்த ரவுண்ட் பண்ணுறதை பார்த்து எடுத்தீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிருப்போது. 1, 4 is 4, இங்கே 2, 2 are 4. அப்போ இது ஈக்குவல் டு 0. ஸோ எந்த நம்ம ஸ்கொயர் மேட்ரிக்ஸ் வந்து நாட் ஈக்குவல் டு 0 வருதோ அதை நம்ம எடுத்துக்கிறோம். பட் எப்படி பார்த்தாலும் அது வந்து எதை எடுத்தாலுமே 2/2 மேட்ரிக்ஸ் தான். ஸோ 2/2 மேட்ரிக்ஸ் அப்படிங்கிறப்போ அதனுடைய ரோ ஆஃப் ஏ என்ன கிடச்சிடும் நமக்கு? 2 அப்படின்னு சொல்லி முடிச்சிடுறோம். ஸோ தேங்க்யூ.